கர்ச்சிஃபை பயன்படுத்தி ஆங்கிலம் பேச முடியுமா ஆம் கண்டிப்பாக கர்ச்சீஃபை வச்சு நீங்கள் ஆங்கிலம் பேச முடியும் அதற்குரிய நிறைய சென்டென்சஸ் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கர்ச்சேஃப் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபேஸ் ப்ளோட்டர் மாபிய ப்ரோ த பேக் ஆஃப் யுவர் நெக் ஆர் டேப் த ஸ்வெட் ஆஃப் யுவர் மேக்கப் வித் அ சாஃப்ட் கிளாத் தட் ஒன்ட் இன் யுவர் ஃபவுண்டேஷன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கர்ச்சிஃபை ஃபேஸ் பிளாட்டராக யூஸ் பண்ணுவாங்க பிளாட்டர் அப்படின்றது அதாவது எந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை சீக்கிரமாக உறிஞ்சிரும் அது மாதிரி கர்ச்சிப் காட்டன் கேர்ச்சிஃப் யூஸ் பண்ணும்போது தண்ணியை ஈஸியாக ஸ்வெட்டை வந்து ஈஸியாக அது உறிஞ்சிரும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை துடைக்கிறதுக்கும் வேர்வையை துடைப்பதற்கும் இது பயன்படுகிறது அதே மாதிரி உங்கள் மேக்கப் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப் சொல்லுவாங்களா ஸோ அது பண்ணுறதுக்கும் இந்த கேர்ச்சிப் இஸ் யூஸ்ட் ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அது ஒரு ஃபேஷன் கூட சொல்கிறாங்க என்னென்னு பார்ப்போம் நெக் ஹாலர் நெக் ஹாலர் அப்படின்றது நிறைய பேர் வேரிங் அண்ட் நெக் டாய் இஸ் அ ஃபேஷன் அவர்டேஸ் நிறைய பேர் சினிமாவிலேருந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ஸ்டைலாக இப்போ கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு போங்க வேற வெனவர் யூ கோ டு அ ஃபெஸ்டிவல் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது நெக் டை அப்படின்றது ஃபேஷனாக எல்லாரும் கட்டியிருப்பாங்க பட் வந்து நிறைய பேர் அதை வேற விதமாக சொல்லுவாங்க பட் இங்கே வந்து நெக் காலர் அப்படின்றது இட்ஸ் லைக் அ ஃபேஷன் அவடேஷ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கர்ச்சுவை வச்சு பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய செகண்ட் சென்டென்ஸினுடைய முக்கியத்துவம் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஃபெஸ்டிவல்ஸில் தான் யூ கேன் ஃபைன் பீப்புள் அண்ட் சில விஷயங்களில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக் டாய் அப்படின்றது இன்டர்வியூனா போட்டு போயிடாதீங்க ஓகே ஃபைன் ஸோ அடுத்த ஒரு மூணாவது விஷயம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஹெட் பேண்ட் பந்தனா இது என்ன அது புதுசாக இருக்குது ஹெட் பேண்ட் அப்படின்னா அதாவது சில பேர் ரொம்ப ஹாட்டாக இருந்தால் தலையில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதான் சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன் யூ கேன் ஸ்டைல் யுவர் ஹேண்ட்கி எஸ் அப் பந்தனா ஆர் ஹெட் பேண்ட் திஸ் மே பி பிகாஸ் இட் இஸ் ஹாட் ரொம்ப தலையில் சூடு பயங்கரமாக இருக்கும் வெயில் தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த கேர்ச் வந்து நீங்கள் ஒரு மாஸ்க் மாதிரி மண்டையில் போட்டுக்கலாம் ஒரு கவர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் டவல் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் யூ கேன் யூஸ் யூர் ஹேண்ட்கி இன் அ பிஞ்ச் இஃப் தெர் இஸ் நோ பேப்பர் டவல்ஸ் நீங்கள் வெளியில் போகும்போது சாப்பாடு சாப்பிட்ட பிறகு யூ லுக் ஃபார் என்னது டிஷ்யூ பேப்பர் அது இல்லை அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் யூர் கேர்ஷிஃப் லைக் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் டவல் அப்படின்றது ஸ்கூல்ஸில் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி தே இன்ஃபார்ம் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ப்ரிங் இட் இதை வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸாக யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு விஷயம் டேக் அவே கன்டைனர் என்னடா இது என்னமோ பொருள் கேரி பேக் அது கர்ச்சீஃப் அப்படின்னா அதுக்காகவும் பயன்படுகிறது யுவர் ஹேண்ட்கி கேன் பி அ கண்டைனர் டு இஃப் பையிங் பைங் ட்ரை ஐட்டம் ஆன் த கோ யூ கேன் ஆஸ் ஃபார் தேம் டு பாப்பேட் இன்ட் ஹேண்ட் ஹேண்ட்கி எல்லாம் புரிஞ்சுக்கங்க நீங்கள் எங்கேயா போகிறீங்க அப்படின்னா பையை கொண்டு போகாமல் போகிறீங்கன்னா உங்கள் கேர்ச்சிஃபாக பையாக நீங்கள் மாற்றிக்கலாம் சில பேருக்கு அந்த இதில் பை செய்ய தெரியும் சில பேர் அது மூட்டை மாற்றி திட்டுருவாங்க அது ரொம்ப ஈரமான ஒரு பொருளாக இருந்துச்சு அப்படின்னா கேர்ச்சிஃப் உறிஞ்சிடும் அதனால் அதில் வச்சு கொண்டு வருவாங்க சில பேர் வீட்டில் வந்து அப்புறம் அதை வந்து துவைச்சு காயப்படுவாங்க அது ஒரு வேறு விஷயம் ஸோ டேக் அவே கண்டெய்னராக நீங்கள் யூ கேன் யூஸ் த த கர்ச்சிஃப் அடுத்து பேண்டேஜ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ மேனேஜ் டு ஹர்ட் யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் ஹாவ் அசிஸ்ட் டு பேண்ட் எய்டு அது ஃபஸ்ட் எய்ட்னு சொல்லுவாங்க ஹேண்ட் கீ வில் டூ த ட்ரிக்